இது வந்து எங்கள் பாட்டியோட பழைய காலத்து கொஞ்சம் இது வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்துப்பாங்க, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளி எடுத்துட்டோம். அதை வந்து இப்படி கரைச்சி வச்சுருக்கேன், இது கொதிக்க வைக்கணும் ஒன்றும் கிடையாது. இதில் இங்கே வந்து உப்பு, உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வெல்லம் வந்து புளி எவ்வளோ போட்டுட்டோ அது கூட கொஞ்சம் கம்மி, ஒரு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அளவு எடுத்தாள்னா அதோட கொஞ்சம் சின்ன இது எடுத்துக்கோங்க, சின்ன இது எடுத்துக்கோங்க. போய் டேஸ்ட் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு தாளிச்சு போடணும். நெய் போட்டுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து கடுகு போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது, பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளித்து போட்டால்னா ஆயிடுச்சு, பொரியட்டும். பொரிஞ்சுக்கிட்டும் அடுப்பை சின்ன பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வதக்கிட்டு அதில் போட வேண்டியதுதான். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா அந்த பச்சை மிளகாய் வதக்கட்டும், அப்போ அந்த காரம்லாம் இறக்கும் இல்லையா. வதங்கி எடுத்தோம், இதை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு இல்லை, இது பாருங்கள் இதுக்குள்ளே போட்டுருவோம். தயாரித்து நீங்கள் வந்து பழைய காலத்து எங்கள் பாட்டியோட குச்சு இது, இதை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபாமா, பை.